இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா 61:3. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கலாம். அது உங்களை போட்டு பாடாக படுத்தலாம். நீங்கள் நைட்டு படுக்கும்போதும் சரி, எப்போ கண்முழித்தாலும் திரும்ப தூங்க முடியாத அளவுக்கு தாங்க முடியாத துயரம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ளலாம். நீங்கள் அந்த பிரச்சனையினால் ஒழுங்காக தூங்க முடியாமல், ஒரு காரியத்திலையும் முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியாமல் வேதனையில் இருக்கலாம். அந்த காரியம் அல்லது நீங்கள் சந்திச்சிட்ருக்கிற சூழ்நிலை உங்கள் ஆவியை ரொம்ப பாரமாக்கலாம், ஒடுங்கி போய் நீங்கள் இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையை தான் தேவன் இன்றைக்கு அனுப்புகிறாரு. உங்கள் வார்த்தை என்ன அப்படின்னா, உங்கள் ஒடுங்கின ஆடைக்கு பதிலாக துதியின் ஆடையை அவர் கொடுக்குறாராம். அன்னால் தனக்கு பிள்ளையே இல்லை அப்படிங்கிறதுனால ஒடுங்கின ஆவியோடு இருந்தாள். எப்போவும் அழுதுகிட்டே இருக்கிறா, அவளால் நிம்மதியாக இருக்கவே முடியலை. கணவன் அளவுக்கு அதிகமாக அன்பாக இருந்ததுக்கப்புறமும் அவளால் நிம்மதியாக இருக்க முடியலை. ஆகார் தன்னுடைய பிள்ளை செத்துருவானோன்னு சொல்லிட்டு ஒரு பாரத்தில் ஒடுங்கின ஆவியோடு இருந்தா. 12 பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவளுக்கு உள்ள எல்லாத்தையும் விற்றும் அவளால் சுகத்தை பெற முடியலை. அதனால் அவள் ஒடுங்கி போய் இருந்தாள். ஆனால் இவங்க ஒவ்வொருத்தருடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய தேவன் கொடுத்தாரு. அதே மாதிரி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த ஒடுங்கி போன பாரமாக இருக்கிற காரியங்களை எல்லாத்தையும் தேவன் அப்புறப்படுத்துகிறாரு. நிச்சயமாக நேரடியாக இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு பேசுகிறாரு. நீங்கள் இன்றே துதிக்க ஆரம்பிச்சிருங்க. துதியின் ஆடை உங்களுக்கு நிரந்தரமாகும். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும். அது நீங்கள் அறியாமையே நீங்கள் அதை விட்டு வெளியில் வந்துடுவீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. கமாண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கோம் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள். அப்பா, அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்களோ, ஜெபிக்கிறாங்களோ, அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்த போகிறீங்கப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் இன்றைக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 100 பலன் கொடுக்குறமைக்கு ஆய் நன்றி அப்பா. அம்மேன் அவங்க இருதயத்தில் கிரியை செய்கிறமைக்கு ஆய் நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வார்த்தையை தேவன் எனக்கு தீர்க்க தரிசனமாக அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதம் செய்ய போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. இதுவரைக்கும் அவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுகமாய் தங்க பண்ணுறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, இவ்வளவு நாட்களாக ஒடுங்கின ஆவியோடு இருந்த இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் துதியின் உடையை கொடுக்குறீங்கப்பா. அம்மேன். தீர்க்க தரிசனமாக இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேராக இந்த வார்த்தை கடந்து போகிறமைக்காய் நன்றி அப்பா. இதை கேட்கிறவர்கள் இது எனக்கு தேவன் சொல்லியிருக்கிறாருன்னு அப்பா இருக பற்றி கொள்ளும்போது அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை அவங்க பார்க்க போகிறாங்கப்பா. அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்திருக்குது. அம்மேன். ஒடுங்கின ஆவியை உடைய உங்களுக்கு தேவன் துதியின் உடையை கொடுக்க போகிறாரு. அம்மேன். துதியின் உடை அப்படிங்கிறது அவர் செய்த நன்மைகளுக்காக நீங்கள் அவரை துதிக்க போகிறீங்க. இந்த துதி உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக போகுது. அம்மேன். எத்தனை காரியங்களுக்காக நீங்கள் கஷ்டத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த எல்லா காரியங்கள்லையும் தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறாரு. உங்கள் வாயிலிருந்து துதி புறப்பட போகுது. அம்மேன். என் தேவன் எனக்கு இதெல்லாம் செய்தார்னு நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டு நீங்கள் அவரை துதிக்கிற மாதிரி தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றப்போகிறாரு. ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் என்னை விசாரிக்க யாருமே இல்லையே? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் எப்படி தாங்குவேன்? இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வருவேன்? நான் என்ன செய்ய போகிறேன்
அப்படின்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, அமேன், நான் எப்படி என் தேவனுக்கு நன்றி சொல்வேன், இவ்வளவு பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறாரேன்னு நீங்கள் சொல்கிற காலம் வந்துவிட்டது. அமேன், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிருச்சு, இனி நீங்கள் சந்தோஷம் மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க. ஏதோ ஒரு காரியம் உங்கள் மனசை பாரப்படுத்தி உங்களை தூங்க முடியாமல் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்துற விஷயத்தில் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தருகிறார். அமேன். அவர் உங்களுக்கு நேராக இந்த வார்த்தையை அனுப்புகிறாரு. அமேன். உங்களுக்கு இனி வாழ்க்கையில் வெற்றி மாத்திரம்தாங்கிறத திரும்ப திரும்ப தேவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அமேன். நீங்கள் அழுதது போதும், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் போதும், இனி தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்க்க போகிறார். உங்களை சந்தோஷப்படுத்தி அவருடைய கிருபையினாலும் தயவுனாலும் உங்களை நிரப்ப போகிறாரு. அமேன். இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை. அமேன். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி இல்லாத சந்தோஷத்தை தேவன் இப்பொழுது கட்டளையிடுகிறாரு. அமேன். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நன்றிப்பா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா சின்ன வயசுலேருந்து நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையாய் நினைத்து உமக்கு துதியை ஏறெடுக்க வைங்க ஏசப்பா. அவங்க வாயில் இனிமே அப்பா துதி மட்டும்தான்ப்பா வரணும். அமேன். துதியின் உடையை நீங்கள் கொடுத்துருக்குறமைக்காய் நன்றி. புலம்பல்கள் இனி வரக்கூடாதுப்பா. அமேன். புலம்புற சூழ்நிலை இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் வரக்கூடாதுப்பா. நான் என்ன செய்வேன் அப்படின்னு நினச்சி புலம்பக்கூடாதுப்பா. என்னோடய வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை நான் எப்படி தாண்டுவேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குதே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு இந்த பிள்ளைகள் இனி புலம்பக்கூடாதுப்பா. கர்த்தர் எனக்கு செய்த காரியங்கள் எப்படி நான் எல்லார்கிட்டேயும் சொல்வேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் உமக்கு சாட்சியாய் மற்ற பிள்ளைகள்கிட்ட அதை எடுத்து சொல்லுகிற மாதிரி அவங்க வாழ்க்கை மாறணும் ஏசப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா அற்புதங்களை செய்ய போகிறீங்க ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சிலுபையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இதை உணர்ந்து கொள்வார்களாக. அம்மேன். நீங்கள் எவ்வளவு பெரிய காரியங்களை சிலுவையில் எங்களுக்காக செய்து முடித்திருக்கீங்க அப்பா, அதை நினைவு கூற சொல்கிறீங்கப்பா. அம்மேன். அப்பா ஒவ்வொரு தடவையும் அப்பா திருவிருந்தில் பங்கேற்கும் போது உம்முடைய கிரியைகளையும் அப்பா உண்மை நினைவு கூற சொல்கிறீங்கப்பா. என்னை நினைவு கூறுவாயாகன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் சிலுவையில் எங்களுக்கு செய்து முடித்த காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோமப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக அப்புறப்படுத்தியிருக்கிறமைக்காய் நன்றி. எங்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறமைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அம்மேன். பாவத்தின் விளைவுகளாகன நோய்கள், தரித்திரம், சண்டை சச்சரவுகள், மனநல பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ்ஸு, குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய அவமானங்கள், கேவலம், சமாதான குறைச்சல்கள் எதுவும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடாதுப்பா. அம்மேன். எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து தீர்த்துட்டீங்க ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்ர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமாய் தங்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க ஏசப்பா. இப்போது இந்த பிள்ளைகள் அந்த நிலைமையில் இல்லைனாலும் அப்பா நாங்கள் இல்லாதவைகளை இருக்கிறப்போ இப்போ அவங்க சூழ்நிலை வேறு மாதிரி இருந்தாலும் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவனப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாத சந்தோஷங்கள் இனி அழைக்கப்படுவதாகப்பா. அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் இனி இல்லாமல் போகட்டும்ப்பா. அம்மேன். நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தையே அப்பா இருக்கமாக பற்றி கொள்ளும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் நீங்கள் அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. மீட்டெடுத்திருக்கீங்கப்பா. அம்மேன். பெரிய விலை கிரயத்தை கொடுத்து அப்பா எங்களை நீங்கள் மீட்டெடுத்திருக்கீங்கப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோமப்பா, 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 ஸ்தோத்திரமப்பா. எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஏசப்பா நாங்கள் உம்மை துதித்து கொண்டே இருப்போம்ப்பா. எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் உரியவர் நீர் மாத்திரம்தான்ப்பா. அம்மேன். எங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை மேன்மைகளுக்கும் நீர் மாத்திரம்தான்ப்பா காரணம். நன்றி செலுத்துகிறோமப்பா, துதிக்கிறோமாப்பா.
இன்றிரவு இந்த பிள்ளைகளுக்கு சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்க. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெள்ளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினால் நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.